தீரர் மீண்டும் காயத்ரி. தீராய, தீரன் என்றால் நாம் அஞ்சா நெஞ்சம், பலம் இவற்றைத்தான் நினைக்கிறோம். அதுவும் சரிதான். ஆனால் தீர சப்தம் தீக்ஷ்ணமான புத்தியையும் குறிக்கும். மறுபடியும் காயத்ரி, காயத்ரியிலும் இந்த தீ சப்தம் வருகிறது. நம் புத்தியை பரமாத்ம தேஜஸ் தூண்டனும் என்கிற போது புத்தியை தீ சப்தத்தாலேயே சொல்லி இருக்கிறது. காயத்ரிக்கு ரூட் மீனிங் என்னவென்றால், எது கானம் செய்யப்படுவதால் கானம் செய்கிறவனை ரட்சிக்கிறதோ அது என்பதே. வேத ஸ்வரங்களை உரியபடி ஏற்றி இறக்கி சொல்வதே ஒரு உசந்த கானம்தான், சாமகானம் என்கிறோம். அந்த அர்த்தத்தில்தான் காயத்ரி தன்னை கானம் செய்பவரை ரட்சிப்பதாக சொன்னது. வேத ஸ்வரங்களுக்கு பதில் சங்கீத சப்தஸ்வரங்களை கொண்டு சகல ஜனங்களும் கானம் செய்யும் காயத்ரியாக தீக்ஷிதர்வாள் இந்த கிருதியை பண்ணியிருக்கிறார் என்று சொல்லும்படி இதில் அந்த மகா மந்திர விசேஷங்களை வைத்திருக்கிறார். சப்தஸ்வரத்தில் ஆரம்ப ஸ்வரம், ஆதார ஸ்வரம் என்ன? ஷட்ஜம், ச என்பது. அது மயூர சப்தம், மயிலின் குரல் எழுப்பும் ஸ்வரம் என்றும் சொல்கிறார்கள். மயூரம் என்றால் சுப்பிரமணியர்தான் முன்னே நிற்கிறார். மரகத மயூர பெருமாள் கான் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். ஆதார ஸ்ருதியாக இருக்கப்பட்ட ஸ்வரத்திற்கே அதிதேவதை என்றால் அவர் சங்கீத மூர்த்தி தானே. அவருக்கு ஒரு சங்கீத காயத்ரி இருக்கத்தானே வேண்டும். தம்முடைய அனுகிரகத்தில் அம்சத்தில் அவரே ஒரு தீக்ஷிதரை உண்டாக்கி அப்புறம் அவருக்கு தாமே குருவாக கல்கண்டை வாயில் போட்டு கல்கண்டாக பாட வைத்து அப்படி ஒரு கிருதி செய்து கொண்டிருக்கிறார்.